இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு சம் சார், எப்படி சார் இதெல்லாம் போடுறது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. எனக்குன்னா நான் டைம் அண்ட் ஒர்க்கே அட்டன் பண்ணலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது காமனாக நம்ம கேட்குறோம், காமன் ஜஸ்ட் வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு வேலையை மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, சரியா? அப்புறம் ரெண்டு பேர் வெளில போயிடுறாங்க. இப்போ மிச்சம் இருக்க வேலையை கடைசி இருக்கவன் எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க தெளிவாக வந்து கொடுக்குறாங்க, யார் யார் எவ்வளோ நாளில் எந்தெந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனாக எழுதி எதுவுமே போட வேண்டாம், அப்படியே அழகாக மனசுலேயே மனக்கணக்கிலே நீ இதை போட்டுடலாம். இருந்தாலும் நான் எழுதி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபிசி டுகெதர் கம்ப்ளீட் ஒர்க் இன் 32 டேஸ். அப்போது இந்த மூணு பேர் சேர்ந்து வேலையை 32 நாளில் முடிக்கிறதா சொல்கிறாங்க. அப்போனா அது எந்த வேலையாக வேணா இருக்கட்டும், எந்த வேலையாக வேணா இருக்கட்டும், மூணு பேரை சேர்ந்து 32 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க, இவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க தகவல். அடுத்து சி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 40 டேஸ். அப்போ சி மட்டும் அவன் அந்த வேலையை 40 நாளில் முடிச்சிருவான். சி மட்டும் அதே வேலையை, அதாவது மூணு பேர் சேர்ந்து 32 நாளில் முடிக்கிற அதே வேலையை சி தனி ஒரு ஆளாக வந்து 40 நாளில் முடிச்சிருவான். இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஃப் ஏபிசி ஸ்டார்டட் த ஒர்க், மூணு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் ஆஃப்டர் 20 டேஸ். ஆமாம், கொஞ்சம் கவனிங்கப்பா. ஆஃப்டர் 20 டேஸ், அதாவது 20 நாளுக்கு அப்புறம் மூணு பேர் வேலையை ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் 20 நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேர் வெளில போயிடறாங்க. யார் யார் வெளில போகிறாங்கன்னா, ஏவும் பியும் வெளில போயிடுறாங்க, ஏவும் பியும் வெளில போயிடுறாங்க. இப்போது வேலை வந்து அவங்க மூணு பேர் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் 20 நாளில் வெளில போயிடுறாங்க, 20 நாளில் ரெண்டு பேர் வெளில போயிடுறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை சி மட்டும் செய்கிறான், எத்தனை நாளில் செய்வான் இதான் கேள்வி. ஆ, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி யோசிங்க, ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கலாக இல்லை வந்து அந்த டாப்பிக்கை டைம் அண்ட் ஒர்க் டாபிக் உள்ளே போய் இதை சால்வ் பண்ணலாம் அவசியமே இல்லை. ஒரு வேலை ஏபிசி மூணு பேரும் 32 நாளும் வேலை செஞ்சுருந்தா மொத்த வேலை முடிஞ்சிருக்குமா? எஸ் சார். என்னப்பா கேட்குற கேள்வி புரியுதா? எஸ் சார். இந்த ஏபிசி ஏபிசி 32 நாளும் செஞ்சுருந்தா மொத்த வேலை முடிஞ்சிருக்குமா? மொத்த வேலை முடிஞ்சிருக்கோ முடியாதா? எஸ் சார், முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க 20 நாள் தான் வேலை செஞ்சிருக்காங்க மூணு பேரும், கரெக்டா? ஆமா சார். அப்பனா இன்னும் 12 நாள் செஞ்சாங்கன்னா அந்த வேலை எல்லா, அதாவது மூணு பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு 12 நாள் வேலை செஞ்சா அந்த வேலை முடிஞ்சிருக்கும், கரெக்டா? கரெக்டா தப்பா? அப்போனா இந்த 12 நாள், கரெக்ட் சார், கரெக்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க. 12 நாள் மூணு பேரும் சேர்ந்து செஞ்சால் வேலை முடிஞ்சிடும். அப்போ 12 நாள் மூணு பேரும் சேர்ந்து செஞ்சால் முடியக்கூடிய வேலை பெண்டிங், அப்படி தானே அர்த்தம்? ஆமாம் சார். 12 நாள் மூணு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை தான் இப்போ பெண்டிங்கில் இருக்கிற வேலை, கரெக்டா? பெண்டிங். அப்போனா அப்போனா மூணு பேரும் சேர்ந்து செஞ்சால் 32 நாளில் மொத்த வேலை முடியும், 20 நாள் முடிச்சிட்டாங்க, அப்போ இன்னும் முடியாத வேலை 12 நாள் செஞ்சால் முடிஞ்சிடும், கரெக்டா? அதாவது மூணு பேர் சேர்ந்து செஞ்சா, நான் சொல்றது மூணு பேர் சேர்ந்து செஞ்சா. அப்போ பேலன்ஸ் இருக்க ஒர்க் இந்த 12 by 32 சொல்லலாமா? பேலன்ஸ் இருக்க ஒர்க் என்னன்னு சொல்லலாம், 12 by 32, கரெக்டுங்களா? ரைட். இப்போ அப்போ இந்த ஒர்க்கை தான் செய்யணும், கரெக்டா? இப்போ இந்த ஒர்க் தான் இந்த ஒர்க் தான் ரிமைனிங் ஒர்க், இதுதான் ரிமைனிங் ஒர்க். இதை தான் யார் செய்யணும்னா சி செய்யணும். ஒரிஜினலா சி வந்து இங்க நல்லா கவனிங்கப்பா, சி மொத்த ஒர்க்கையுமே செய்யறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பான்? 40 நாள் எடுத்துப்பான், கரெக்டா? 40 டேஸ் எடுத்துப்பான். ஆனா எனக்கு மொத்த ஒர்க்லாம் கிடையாது, எனக்கு மொத்த ஒர்க்லாம் கிடையாது, எனக்கு ரிமைனிங் ஒர்க் தான் முடியும். அப்ப ரிமைனிங் ஒர்க் இதானே, ரிமைனிங் ஒர்க்னா இதானப்பா, 12 by 32 தானே ரிமைனிங் ஒர்க். எஸ் சார். இந்த ஒர்க்கை தானே முடிக்கணும். அப்போ இதை இன்ட்டு அப்படியே 40 மல்டிப்ளை பண்ணா இதை கால்குலேட் பண்ணா என்னப்பா வரும் பாருங்க. இது அப்படியே வந்து 3 வாட்டி 3 15, இது 3, இது வந்து 8 வாட்டி 15 சார். இது அப்படியே வந்து அடிச்சிங்கன்னா 5 வாட்டி, அப்போ என்ன வந்துடுது, 15 8 டைம்ஸ். அப்போ மிச்சம் இருக்கிற வேலையை சீன்றவன்
பதினஞ்சு நாள்ல முடிச்சிட போறான், அவ்வளவுதானே ஆன்சர்? 15 டேஸ் கண்டிப்பா. எஸ் சார். 15 டேஸ்ல முடிக்க போறான், இவ்வளவுதானே? எஸ் சார். எஸ் சார். அதாவது தனி ஒரு ஆளா அவன் 40 நாள்ல முடிப்பானா? அவன் முடிக்க வேண்டிய வேலை வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு, அப்ப அதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வர போகுது. இது வந்து எல்லா இடத்துலயும் ஜஸ்ட் நம்ம காமன் சென்ஸ் தான், எல்லா இடத்துலயும் வேற எதுவுமே கிடையாது. முழு ஒர்க்கை முடிக்கணும்னா அவன் 40 டேஸ்ல முடிப்பான். முழு ஒர்க்ன்றது நம்ம 1 சொல்லலாம். எஸ் சார். இது வந்து 12/32 சரியா? ஆனா முழு ஒர்க்னா 1, முழு ஒர்க் இங்க கிடையாது. 12/32ன்றது முடிக்காத ஒர்க். அது ஏன் 32 வருதுன்னா, மூணு பேர் சேர்ந்து 32 நாள்ல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மூணு பேர் சேர்ந்து 32 நாள்ல முடிச்சிருவாங்க. ஆனா 20 நாள் தான் செஞ்சாங்க. அப்ப மிச்சம் செய்ய வேண்டிய வேலை 12 நாள் இருக்கு பெண்டிங். அப்ப 12 × 32 தான் பெண்டிங் வேலை. இதை வந்து சி செய்ய போறதுனால இன்ட்டு 40 போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த சம் சொல்லுங்க, எவ்வளவு நேரத்துல போடலாம்? 10 to 15 minutes ஆ? பயந்துட்டேன். சரியா? சரி சரி, எவ்வளவு செகண்ட்ஸ்ல பாப்போம்ல? இத சொல்லுங்க. 10 to 15 செகண்ட்ஸ் அண்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லப்பா. சரியா? அப்புறம் இத பார்த்து ஏன் பை பண்ணோம் நம்ம? சரி ஓகே, இது அப்ளிகே அவன் தான் தெளிவா வந்து. சரி ஓகே, இப்போ அடுத்து போலாம். ஸோ அப்போ புரிஞ்சுக்கங்க, நீங்க வந்து அஃப்கோர்ஸ் சில இடங்கள்ல கால்குலேஷன் வர மாதிரி பண்றாங்க, ஆனாலும் அந்த லாஜிக் நமக்கு நல்லா இருந்ததுன்னா போட்டுடலாம், டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது